கன்னி ராசியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத பலன்கள் பார்க்கலாம். சனி பகவான் வலுவாம் மூன்றாம் வீட்டிலேயே தொடர்ந்து கொண்டிருப்பதால் மனோபலம் கூடும். சுக்கிரன் சாதகமான வீடுகளில் செல்வதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். ஆறாம் தேதி வரை ராசிநாதன் புதனும் சாதகமான நட்சத்திரங்களில் செல்வதால் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ஆனால் ஏழாம் தேதி முதல் புதன் வக்ரம் ஆவதால் தொண்டைவலி, சளி தொந்தரவு, வீண் டென்ஷன், நரம்பு சுளுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடும். உங்கள் ராசியை இந்த மாதம் முழுக்க சூரியன் பார்த்து கொண்டே இருப்பதால் தூக்கம் குறையும். முடிந்தால் யோகா தியானம் செய்ய பாருங்கள். செவ்வாய் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு வாகன விபத்துகள், இழப்புகள், ஏமாற்றங்கள், சகோதர வகையில் பிரச்சனைகள் வந்து போகும். வீடு மனை வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குங்கள். பழைய கடனை நினைத்து அவ்வப்போது கலங்குவீர்கள். குரு ராசிக்கு அமர்ந்திருப்பதால் பெரிய நோய் இருப்பதை போன்ற பயம் வந்து போகும். தலை சுற்றலும், செரிமான கோளாறு, தோளில் நமைச்சல் வந்து போகும். மாணவர்கள் இரவில் அதிக நேரம் கண் விழிக்க வேண்டாம். வகுப்பறையில் தேர்வின் போது வினாத்தாளை நிதானமாக படித்து பார்த்து அதற்கு தகுந்த விடைகளை எழுத பாருங்கள். அவசரத்தில் மாற்றி எழுதிவிட வேண்டாம். விளையாடும் போது சின்ன சின்ன காயங்கள் ஏற்படக்கூடும், கவனமாக இருங்கள். பெண்களுக்கு காதல் இனிக்கும், பெற்றோருடன் இருந்த மோதல் நீங்கும். உடல் உஷ்ணத்தால் தலைமுடி உதிர்வு, உடல்நல உபாதைகள் வரக்கூடும். உணவில் காய்கனிகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் தலைமையை பற்றி விமர்சனம் செய்து கொண்டிருக்காமல் தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய பாருங்கள். கேது வலுவாக இருப்பதால் வியாபாரம் செழிக்கும். பணியாளர்களிடம் கண்டிப்பாக இருங்கள். செங்கல் சூளை, கமிஷன், உணவு, கட்டிட வகைகளால் லாபம் அதிகரிக்கும். கடையை விரிவுபடுத்துவது, அழகுபடுத்துவது போன்ற முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். அக்கம் பக்கம் கடைக்காரருடன் இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் நீங்கும். ராசியான தேதிகள்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 16, 17, 18, 19, 21, 27, 28, ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, அப்புறம் 12. சந்திராஷ்டம தினங்கள் மார்ச் 29 மதியம் 1 மணியிலிருந்து 31 பிற்பகல் 3:30 வரைக்கும் வீண் வாக்குவாதங்கள் வந்து போகும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை குத்தாலம் பாதையில் இருக்கிற க்ஷேத்திர பாலபுரம் பைரவரை தரிசிக்கிறது நல்லது, அன்னதானம் செய்கிறது நல்லது. தேங்க்யூ.